இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பேண்ட் ஆஃப் கலர்ஸ். ஸோ இந்த பேண்ட் அப்படிங்கிறது ஒரு பேண்ட் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும், விச் இஸ் கால் பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அப்டைன் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் டிஸ்பர்ஷன் இஸ் கால் ஸ்பெக்ட்ரம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் எப்படி கிடைக்குது, ஒரு ஸ்க்ரீனில் அதோட ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியுது ஆஃப்டர் டிஸ்பர்ஷன், விச் இஸ் கால் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ட், இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஸ்பெக்ட்ரா. ஸோ ஸ்பெக்ட்ரா கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன் டூ டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ரெண்டு ஸ்பெக்ட்ரா ரெண்டுமே வந்து கலர்ஸோட பேட்டர்ன்ஸ் எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பர்ஷனுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் டூ டைப்ஸ், எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா பற்றி பார்க்கலாம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா பேரில் இருக்குது, இட் இஸ் எமிஷன். ஸோ ஒரு லைட்லேருந்து ஒரு லூமினஸ் சோர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகும்போது எமிட் ஆகிற லைட் ஆர் ரேஸ்லேயே எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கலர் பேட்டர்ன் கிடைக்கும். டைரெக்டாக இட் இஸ் எமிட்டட் ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ என்னென்ன கலர் எமிட் ஆகுதோ அந்தந்த கலர் எனக்கு அப்படியே ஸ்க்ரீனில் பேட்டர்னாக கிடைக்கும், விச் இஸ் கால் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ், எந்த சோர்ஸ் நான் எடுக்கிறேனோ அந்த சோர்ஸை டிபெண்ட் பண்ணி எனக்கு என்னென்ன கலர் ஸ்பெக்ட்ரா என்னென்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்றது இட் வேரிஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான், கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ். ஸோ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா அகெயின் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன் டு த்ரீ கேட்டகரிஸ், விச் இஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைப் வந்து கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஒரு சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேஸில் ஒரு கலர் பேட்டர்ன் கிடைக்கும், அப்படியே சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகிறது அப்படியே போய் ஒரு ஸ்க்ரீனில் ஹிட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரா கிடைக்கும், அதாவது பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும், விச் இஸ் கால் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இந்த பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக லைனாக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அடுத்தடுத்த கலர் அப்படியே ஒட்டி 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 ஒரே கண்டினியூஸாக கிடைச்சிது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட நார்மல் லைட். ஸோ ஒரு லைட் ஃப்ரம் தி இன்கேண்டசன்ட் லேம்ப், நார்மல் லேம்ப், அதாவது நம்ம பல்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபிலமெண்ட் பல்ப், குண்டு பல்ப். ஸோ அந்த ஃபிலமெண்ட் பல்ப்லேருந்து வரக்கூடிய லைட் ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த ப்ரிசம் என்ன பண்ணும், அந்த லைட்டை செவன் கலர்ஸாக ஸ்பிளிட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி தெரியும் லைட், விசிபிள் லைட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் செவன் கலர்ஸ். ஸோ அந்த செவன் கலர்ஸை இந்த ப்ரிசம் என்ன பண்ணும், ஸ்பிளிட் பண்ணி எனக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் விசிபிள் கலர் ரேஞ்சஸ் அதுதான் அங்கே அங்கே விசிபிளாக இருக்கும், பிகாஸ் லைட்டில் லைட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் செவன் கலர்ஸ். ஸோ வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இந்த கலர் ரேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, சி வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் அப்படின்னு எனக்கு செவன் பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக கிடச்சிருக்கு, நோ கேப் பிட்வீன் த கலர்ஸ். ஸோ சச் கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரா வி காட், விச் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது எதுலேருந்தெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு இன்கேண்டசன் சாலிட் லிக்விட் மெட்டீரியல்லேருந்து எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் இஸ் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ கீழே இருக்க டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பெக்ட்ரம் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரானா சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய லைட் ஆர் ரேஸ் அப்படியே எனக்கு ஸ்க்ரீனில் ஒரு கலர் பேண்ட்ஸாக கிடைக்கும், விச் இஸ் கால் தி எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய எமிஷன் ஸ்பெக்ட்ரா என்ன சோர்ஸ் எடுக்கணும் அதுக்கு தகுந்த அதை பொறுத்து என்ன கலர்ஸ் அது எமிட் ஆகுதோ அந்த எமிட் ஆகிற கலர்ஸ் அப்படியே லைன் லைனாக கிடைச்சிது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரால உங்களுக்கு தெரியுது, சி எந்தெந்த பர்டிகுலர் கலர் எனக்கு வியூ ஆகுதோ அதுக்கான வேவ் லென்த்தில் மட்டும், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வேவ் லென்த் அந்த பார்ட்டில் மட்டும்தான் எனக்கு விசிபிலிட்டி இருக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து இட் இஸ் எம்டி, தட் இஸ் பிளாக்கிஷாக தெரியும். ஸோ யூ கேன் சி தட் எந்தெந்த கலர்ஸ் எமிட் ஆகுதோ அந்தந்த வேவ் லென்த்க்கு தகுந்தாப்பில் தட் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தி கலர்ஸ் வில் பி வியூட் ஆஸ் அ சிங்கிள் லைன், ஆல் தி அதர் பார்ட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ யூ கேன் சி தட் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூஸ். ஸோ இது மோஸ்ட்லி எங்கேருந்து எனக்கு கிடைக்குது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹாட் கேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட், அதே மாதிரி ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகி போனால் யூஸ்வலி
ப்ரிசம் ஹாஸ் தி எபிலிட்டி, ப்ரிசம் வந்து என்ன பண்ணும், பாஸ் ஆகிற லைட்டை அதோட கலர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸை ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கு 9 எமிஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஸோ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரால உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு ஷார்ப் லைன்ஸ் கிடைக்குது. எங்கே நான் சொன்ன மாதிரி அதோட வேவ் லென்த் அண்ட் ஆர் ஃப்ரீக்வன்சி, இதை பொறுத்து எந்த இடத்துல வேவ் அதோட வேவ் லென்த் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துக்கு கேப் விட்டு கேப் விட்டு எனக்கு அதோட வேவ் லென்த் தந்தாப்பில் லைன்ஸ் கிடைக்குது. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஹாட் கேஸ்லேருந்து சோர்ஸ் லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கேஸில் இருக்கிற ஆட்டம்ஸோட எக்ஸைட்டேஷன்னால் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெக்ட்ராஸ் கால்டஸ் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ். அப்போ இங்கே எடுத்துக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரா எனக்கு கிடைக்கும். எல்லாமே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு ஐ ஹாவ் 1, 2, 3, 4 கலர்ஸ் விச் இஸ் வயலட், ப்ளூ, இண்டிகோ அண்ட் ரெட். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரா வந்து ஹைட்ரஜன் கேஸ் எமிட் பண்ணுது, வேரஸ் நியான் ஒயிட், கிரே அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஹைட்ரஜன் இஸ், யூ கேன் சீ தட். ஸோ இந்த லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், நியான் அந்த மாதிரி என்னென்ன ஹாட் கேஸஸ் இருக்கோ அது வழியாக பாஸ் ஆகிற லைட்டை வந்து யூ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் இஸ் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ பேர்லேயே இருக்குது பேண்ட் எமிஷன். ஸோ இதில் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் ஷார்ப் லைன்ஸாக நடுவில் நடுவில் ஒரு ஸ்மால் கேப் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு வியூ இட். வெரஸ் இங்கே பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரால கண்டினியூஸாகவும் இருக்காது, லைன் லைனாக லைன் லைனாக தான் இருக்கும், பட் தீஸ் லைன்ஸ் வில் பி சம் வாட் க்ளோஸர். ஸோ பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு அப்படியே ஜாயின் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் அ பேண்ட். ஸோ எப்படின்னா எல்லாமே லைன் லைன் கிடையாது, லைன் தான். ஸோ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா மூணு லைன் மூணு கலர்ஸ் வில் பி வெரி மச் க்ளோஸர், சம் வாட் பிளாக்கிஷ் ஸ்பேஸ் விச் இஸ் டிஸ்கண்டினியூஸ், அதுக்கப்புறம் ஒரு பேண்டு அதாவது கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் தென் ஒரு கேப். தென் பட் யூ கேன் வியூ திஸ் ஒன் ஆஸ் அ லைன் ஆல்சோ, பட் திஸ் லைன் வில் பி சம் வாட் டார்க்கர் தேன் வாட் வி ஹேட் இன் தி லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரால ரொம்ப தின் தின் லைன்ஸாக எக்ஸாக்ட் ஷார்ப் லைன்ஸ் கிடச்சிது, இங்கே ஷார்ப் லைன்ஸாக இருக்காது, கொஞ்சம் லார்ஜர் லைன்ஸாக இருக்கும், விச் இஸ் ஒரு எண்டில் மட்டும் ஷார்ப் எட்ஜ் இருக்கும், அப்படி போக போக கலர்ஸ் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஒரு பேண்ட் மாதிரி. ஸோ இப்போ ரெட் கலர்னால் இங்கே லைன் மட்டும் இருக்காது, அப்படி லைனாக இவ்வளோ தூரத்துக்கு ரெட் பேண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ராங்கிறது செவரல் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் லைன்ஸ், ஸ்பெக்ட்ரா லைன்ஸ், நிறைய லைன்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக பேக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஓவர்லேப் ஆகிருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் டுகெதர் ஃபார்மிங் தி பேண்ட்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதுக்கு நடுவிலையும் டார்க் ஸ்பேஸஸ் இருக்கும் கண்டிப்பாக, இட் இஸ் நாட் தி கண்டினியூஸ் ஒன். ஸோ இது எதுலேருந்து கிடைக்குது, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா வெரி ஷார்ப் லைன்ஸ், அப்போது உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆட்டமோட எக்ஸைட்டேஷனால. இங்கே வந்து ஆட்டம்ஸ் இல்லாமல் ரெண்டு மூணு ஆட்டம்ஸ் சேர்ந்து மாலிக்யூல் மாலிக்யூலாக எனக்கு எக்ஸைட் ஆகும்போது ஐ வில் கெட் இட் வில் நாட் பி வெரி மச் தீனா. ஸோ மாலிக்யூல் மாலிக்யூலாக எனக்கு எக்ஸைட் ஆகும்போது மாலிகுலர் எக்ஸைட்டேஷனால் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்க்கு அகெயின் ஹைட்ரஜன் கேஸ், அமோனியம் கேஸ் இது எல்லாமே இதோட எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து எனக்கு பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது டைரெக்டாக சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை அப்படியே என்னோட ஸ்க்ரீனில் வியூ பண்ணால் ஐ வில் கெட் சம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் இஸ் கால் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அதெல்லாம் கண்டினியூஸாக கலர்ஸ் கிடச்சா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் லைனாக கிடச்சா லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, வெரஸ் பேண்ட் ஆஃப் லைன்ஸாக கிடச்சா இட் இஸ் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. நவ் இட் இஸ் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா விச் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா
ஒரு லைட் சோர்ஸை டைரக்டாக எமிட் பண்ணி டைரக்டாக ஸ்க்ரீனில் பார்க்காம இந்த லைட்டை வந்து ஒரு மீடியம் வழியாக பாஸ் பண்ணுறோம், ஆரல்ஸ் ஒரு அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லைட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரல்ஸ். லைட் அப்படிங்கிற விசிபிள் லைட் அப்படிங்கிறதே விப்ஜியாருங்கிற கலர் பேண்ட் தான். ஸோ இட் இஸ் ஸ்பெக்ட்ரா இட் செல்ஃப். ஸோ இந்த லைட் வந்து ஒரு அப்சர்விங் மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகும்போது இந்த லைட்டில் அந்த அப்சர்விங் மெட்டீரியல் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் ஆஃப் கலர் கலர் ரேஸை மட்டும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் எனக்கு வியூ ஆகும், விச் இஸ் கால் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ். நான் என்ன சப்ஸ்டன்ஸ் வைக்கணும் அதை பொறுத்து கலர் வில் பி வேரியிங். ஸோ ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், வயலட் கலரை மட்டும் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து வயலட் கலரை விட்டுட்டு மிச்ச கலர் எல்லாமே எனக்கு ஸ்பெக்ட்ரல் எமிஷனாக கிடைக்கும். சிமிலர்லி வேற ஒரு மெட்டீரியல் வைக்கும்போது இட் இல் அப்சர்வ் ஆரஞ்ச் ரெட் அண்ட் எல்லோ. ஸோ அந்த ஆரஞ்ச் ரெட் அண்ட் எல்லோ எல்லாம் விட்டுட்டு மிச்ச ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும், விச் இஸ் கால் தி அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஸ்டன்ஸ் வி டேக். ஸோ அகேன் இதுலேயும் த்ரீ ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, விச் இஸ் எமிஷனுக்கு என்னென்ன பார்த்தோமோ அதே தான், கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன், லைன் அப்சர்ப்ஷன் அண்ட் பேண்ட் அப்சர்ப்ஷன். ஸோ கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா மீடியம் வழியாக அகேன் லைட் அண்ட் ப்ரிசம் எடுத்துக்கிறோம். ஸோ இது லைன் ஒரு மீடியம் வழியாக அந்த லைட்டை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிசமில் விட்டு டிஸ்பர்ஸ் பண்ணி வர லைட்டை நான் ஸ்க்ரீனில் எடுக்க போகிறேன். இப்போ அந்த அப்சர்விங் மெட்டீரியல் லைட்லேருந்து வரக்கூடிய பர்டிகுலர் வேவ் லென்த்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கலர் ஆஃப் ரேஸ் மட்டும்தான் என்னோட ஸ்பெக்ட்ரம் ப்ரிசம் வழியாக போய் டிஸ்பர்ஸ் ஆகி எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து இட் இஸ் கால் தி அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அண்ட் இதுலேருந்து வர அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா இந்த ஸ்பெக்ட்ரமோட ரேஞ்ச் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கண்டினியூஸ் பேண்ட்ஸாக ஸ்பேஸ் இல்லாமல், அதாவது எந்த அப்சர்ப்ஷன் எங்கே அப்சர்ப்ஷன் நடந்ததோ அந்த கலர் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு மிச்சது எல்லாமே கண்டினியூஸாக ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸ் ரேஸாக கலர் பேண்ட்ஸாக கிடைக்கும். தென் இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூட என்ன கொடுத்துருக்காங்க, ஒயிட் லைட்டை ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூ கிளாஸ் பிளேட் என்ன பண்ணும், ப்ளூ கலரை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், ரிமைனிங் கலர்ஸ் எல்லாமே எனக்கு அந்த ப்ளூ கலரை தவிர வயலட் இண்டிகோ, ஆக்சுவலாக இங்கே ப்ளூ வரணும். ஸோ ப்ளூ இல்லாமல் அடுத்த கலர் ப்ளூ இன் க்ரீன் எல்லோ ஆரஞ்சுன்னு இப்படி கண்டினியூஸாக எனக்கு கிடச்சிடும், வேறஸ் ப்ளூ மட்டும் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ தெர் இல் நாட் பி எனி ஸ்பேஸ், இட் வில் பி கண்டினியூஸ் ஓன்லி. தென் இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. தென் நெக்ஸ்ட் டைப் இஸ் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ அகேன் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னாலே இன்கேண்டசன்ட் லேம்ப். ஸோ ஒரு மீடியம் வழி அப்சர்ப்ஷன் வரும்போது டைரெக்டாக சோர்ஸ்லேருந்து எனக்கு எமிஷன் இருக்கக்கூடாது, இந்த சோர்ஸ்லேருந்து வர லைட் எமிஷனை நான் என்ன பண்ணணும், ஒரு மீடியம் வழியாக பாஸ் பண்ணணும். ஸோ அங்கே ஹாட் கேஸ் வழியாக பாஸ் பண்ணதுக்கு பதிலாக இங்கே அப்படியே என்ன பண்ணுறோம், கோல்ட் கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வழியாக பாஸ் ஆன லைட்டை ஒரு ப்ரிசம் வச்சு டிஸ்பர்ஸ் பண்ணி என்னோடய அப்சர்ப்ஷனை வியூ பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அப்சர்ப்ஷன் எனக்கு எப்படி ஸ்பெக்ட்ரம் எப்படி எனக்கு கிடைக்கும்னா செப்பரேட் செப்பரேட் லைன்ஸாக கிடைக்கும். அகேன் இந்த செப்பரேட் செப்பரேட் லைன்ஸும் நடுவில் நடுவில் ஒரு டார்க் ஸ்பேசஸ் இருக்கும், செப்பரேட் செப்பரேட் டார்க் லைன்ஸாக கிடைக்கும், ஷார்ப் லைன்ஸாக கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற மீடியம் என்ன மெட்டீரியலோ அதுக்கான மெட்டீரியலுக்கான கலரை அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த கலர் எனக்கு கிடைக்காது, டார்க் ஸ்பேஸாக கிடச்சிடும் இந்த இடத்துல, விச் இஸ் கால்ட் அஸ் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் இஸ் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, சிமிலர் டு தி பேண்ட் எமிஷன். ஸோ எமிஷனுக்கு பதிலாக எங்கள் அப்சர்ப்ஷன் எந்த பர்டிகுலர் கலரோ அந்த பர்டிகுலர் கலரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கலர்ஸ் எல்லாமே பேண்ட் பேண்டாக கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் நடுவில் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பேஸோடு இருக்கும், டார்க் ஸ்பேசஸோடு இருக்கும், விச் இஸ் கால் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒயிட் லைட்டை வந்து அயோடின் வேப்பர் வழியாக நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டார்க் பேண்ட்ஸ் கிடைக்கும், நடுவில் நடுவில் பிரைட் பேண்ட்ஸ், அதாவது பிரைட் பேக்ரவுண்டில் டார்க் பேண்ட்ஸ் கிடைக்கும், திஸ் இஸ் கால் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா.
ஸோ இதுக்கு இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் பேண்ட் இஸ் ஆல்சோ அப்டைன் வென் ஒயிட் லைட் இஸ் பாஸ் த்ரூ டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட் ஆர் குளோரோஃபில், இது வழியாக பாஸ் ஆகும்போது, ஆர் த்ரூ சர்டன் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உள்ள டைல்யூட் சொல்யூஷனில் பாஸ் பண்ணோம் அப்படின்னாலும் திஸ் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா வில் பி வியூ. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ராவில் ரெண்டு மேஜர் கேட்டகரிஸ், எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. எமிஷனில் த்ரீ டிஃப்ரெண்ட் த்ரீ ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அப்சர்ப்ஷனில் த்ரீ ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன். தென் ஃபைனலி இட் இஸ் அபவுட் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஸோ ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம் தி சன். சன் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைட், ஸோ இட் இஸ் தி விசிபிள் லைட் வி நோ. விசிபிள் லைட் அப்படின்னாலே இட் இஸ் பேண்ட் ஆஃப் கலர்ஸ், இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் பை இட் செல்ஃப். ஸோ அப்போ சன்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய சன் லைட் வழியாக சன் லைட்னால எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைன்ஸ் கிடைக்குது, விச் இஸ் கால் இதில் வந்து எப்படி இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வென் யூ வியூ இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். லைன் லைனாக டார்க் லைன்ஸ் லைன்ஸாக எனக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கண்டினியூட்டி ஸ்பேஸ், வெரி லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஸ்பேஸ் வில் பி தேர். ஸோ இட் இஸ் நத்திங் பட் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பிகாஸ் த லைட் இஸ் வியூட் ஒன்லி ஆஃப்டர் தி அப்சர்ப்ஷன் பை தி கேஸ் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ இது வந்து லைன் அண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ். ஸோ இட் இஸ் எ லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ திஸ் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்டைன்ட் ஃப்ரம் தி சன், தட் இஸ் சோலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் நோன் அஸ் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஸ்பெக்ட்ரம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.